நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களை நான் பாராட்டணும். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். இது வந்து கம்ப்ளீட் மெலோ ட்ராமா.
தி சிங்கிங்கில் அந்த மகான் அந்த டிஎம்எஸ் ஐயாவை வந்து மறக்கவே முடியாது. அதாவது அவர் மேடையில் பாடி நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அந்த பக்கம் எம்எஸ்வி ஐயா, கேவிஎம் ஐயா, கேவி மகாதேவன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து, ராஜான எல்லாம் சேர்ந்து கச்சேரி யூனியனுக்காக பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த சாங்கு என்ன அப்ளாஸ். 50,000-60,000 க்ரௌட் நடுவில் எங்கே எடுத்தா அந்த அந்த த்ரோ எங்கே நிம்மதி, அந்த நிம்மதி இல்லாதது. நீ வந்து ஆரம்பத்திலேயே நிம்மதி இல்லாமல் ஒரு 2 bars பிட்டுக்கு கூட இடம் கொடுக்கல. நீ சரணத்தில் நிறைய ஒர்க் பண்ணணும்மா. நீ இந்த பாட்டு நிறைய எத்தனை வாட்டி நீ கேட்குறியோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பாயிண்ட் தான் புரியும். அற்புதமாக பாடுகின்ற உங்கள் மாதிரி சிங்கர்ஸ் எல்லாமே இந்த பாட்டு எடுக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணணும். நிறைய ஒர்க் பண்ணால் தான் இதில் அட்லீஸ்ட் ஒரு 20% கொண்டு வர முடியும். பட் நீங்கள் அந்த எடுத்த தைரியமாக நீங்கள் அது வந்து இங்கே அப்ரோச் பண்ணதுக்கே நான் உங்களை பாராட்டுறேன். அரவிந்த் நல்லா பாடினேன். ஆஸ் யூஷுவல் மெலோடியஸாக இருந்தது. ரொம்ப டஃப் சாங் டு எக்ஸிக்யூட். அந்த சரணமெல்லாம் மெலோடியஸாக பாடினேங்க. பட் அந்த ஒரிஜினல் ஃபீல் ஆஃப் த சாங் இன்னும் நிறைய வரணும். ஓகே, குட் லக். அரவிந்த், ஆக்சுவலாக ஒவ்வொரு அது லைனும் அதை அனுபவிச்சு நீங்கள் பாடலாம். ஆக்சுவலாக செகண்ட் சரணத்தில் அழுகின்றது அது என்ன, எனது கைகள், அது கொஞ்சம் பாடுமா? எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. அழணும் யா, அழணும் அழணும் வீணை அழணும். நீ பாடு, தொண்டை கட்டிரு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. அது கொஞ்சம் அழணும், அப்படியே அழுதுனுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பாடணும். So much of excitement is there. Okay, good luck. இங்கே நிம்மதி. தன் வாழ்வினுடைய அவர் தத்துவ பாடல்களை சொல்ற எல்லாம் அனுபவமும் கொஞ்சம் கலந்ததா, இல்ல முழுக்க முழுக்க ஒரு கவிஞர் என்கிற அறிவிலிருந்தே வந்ததா? பக்கத்துல இருந்து நீங்க பார்த்ததுனால உங்களை கேட்கிறேன். அனுபவங்கள் தான். அப்பாவுடைய பாடல்கள்ல வந்து கிட்டத்தட்ட 5,700 திரைப்பட பாடல்கள். 5,700 திரைப்பட பாடல்கள் குறைந்தது 2,000 பாடல்களுக்கு அவருடைய சொந்த அனுபவங்கள் பின்னணியில் இருக்கு. 2,000 பாடல்கள், 2,000 பாடல்களுக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடலை பொறுத்த வரையில் தன்னுடைய சொந்த சகோதரர் கிட்ட ஒரு சின்ன ஃபினான்ஷியலாக ஒரு ஆப்ளிகேஷன் போய் பேசிட்டு வந்தது போது சரியாக வரல. சரியாக வரலன்ன உடனே இப்போ தரலைன்னாலும் பரவாயில்லை, அவர் பேசிய விதம் சரியில்லைங்கிறதுனால என்ன பண்ணார், வந்து உட்கார்ந்துட்டு இருக்கப்போ அடுத்த நாள் 2 நாளில் கம்போசிங் ஆரம்பம். இப்போ பழனி படத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. ஏன்னா எங்களை மாதிரி வந்து ரத்த சொந்தங்களுக்கு தான் தெரியும் அவருடைய என்னென்ன பாடல்கள் உணர்வில் வந்தது. நிறைய பாடல் அவரே சொல்லியிருப்பார். இந்த பாட்டும் இன்னொன்று வந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வைன்னு சிவந்தமண்ணில், இந்த ரெண்டு பாட்டுக்கும் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் மியூசிஷியன்ஸை வைக்க இடம் இல்லை. வயலின் செக்ஷன் தனியாக 100-150 வயலின்னு போட்டு கொண்டாந்துட்டார். இப்போ என்ன பண்ணாங்க, வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு பேரிகேட்லாம் அந்த சைடில் போட்டு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வெளியிலையும் மியூசிஷியனை வச்சு வாசித்து பண்ண பாடல் வந்து இந்த பாடலும் இதுவும் தான், பட்டத்து ராணி பாடலும் தான். You did your level best. Thank you. Thanks. Good.